இருக்கும் துணி இருக்கும் சீனியருக்கும் கல்லூரி வாசல் எங்கும் ராகிங் நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் மனமோ நந்தவனமே ரோஜா இருக்கும் உள்ளும் இருக்கும் நட்புக்கு ராகிங் கூட பாதை வகுக்கும் நண்பன் ஒருவன் வந்த பிறகு என்னை தொடலாம் உங்கள் சிறகு Dedicated to everyone who missed their friend. This is how it feels. மனசெல்லாம் உன்னிடம் கொடுத்தேன் என் உயிர் தோழா பழசெல்லாம் நினைவுக்கு வருதே நேரில் வாடா வானென்று உன்னையும் நினைத்தேன் வானவிலாய் மறைந்தாயே திருக்குறளாய் வந்து என் வாழ்வில் இருவரில் முடிந்தாயே கண் மூடினால் இதில் ஏது நீயே தெரிகிறாய் நான் பேசினால் மொழியாகத்தானே வருகிறாய் கண் மூடினால் இதில் ஏது நீயே தெரிகிறாய் நான் பேசினால் மொழியாகத்தானே வருகிறாய் It's been a while since we last met Can't forget what happened Until my last breath I regret my actions Cause what we had was everlasting Ain't no joke man My heart comes crashing Yo, yo, yo Yelkaka pirandai Yeri enno pirindai Unnala ninne vudalala Mothi muligindrade Oriyani irundai Kadavilum sirithai Vengo unnila paal Nade pinnamayindre காலேஜுக்குள்ளே மறுபடியும் காலர் துவைக்கும்போது எல்லாத்துக்கும் நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் எங்களோட ஞாபகத்துக்கு வர்றது எங்களோட அழகிறன்னு தான் இவங்க போடுற காஞ்சி ரெண்டு இட்லிக்கு ஒரு வடைக்கும் 10,000 எப்படிங்கிறேன் இல்லடா இந்த ரெண்டு இட்லி ஒரு வடங்கிற வார்த்தை எங்களுக்கு ரொம்ப பழக்கமானது சீனியர்ஸ் ஆன உடனே மெஸ்ஸே எங்கள் கண்ட்ரோலில் 7:30 சாப்பிட வேண்டிய நீங்க இனிமே 7:30 முன்னாடி உங்களை நான் பார்த்தேன் அம்பிடு தாண்டி அதே மாரி வந்தீங்க எல்லா சீனியருக்கு 4 பேக்கெட் பிஸ்கட் வாங்கி தண்டு தாண்டா போறீங்க
வரனே அண்ணா வாணா வேமா வாணா 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 ரெண்டா வேமா வாணா அண்ணா செல்ல நான் ஒருத்தன் எவ்வளவு வேலை தான் செய்யிறது இருக்குறவங்க எல்லாம் லீவு போட்டு போயிராங்க வாணா டைம் ஆகுது ஏண்டா ஜூனியரா இருக்கிற வரைக்கும் பூனை மாதிரி பம்மிட்டு கிடந்தீங்க சீனியர் ஆனதும் உங்க அளப்பற தாங்க முடியலடா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எம்புட்டோ தேவலடா எங்கடா அவன் இன்னைக்கு என்னத்த தொலைச்சு தேடிட்டு இருக்கானோ அண்ணே என்னண்ணே நமக்கு ஒரு வடையை மட்டும் வச்சுட்டு போய்க்கிருக்கா போனே போய் இன்னொரு வடையை கொண்டு வானே இந்தாடாப்பா ரெண்டு வடை லேட்டாக சமக்கத்துருவானே டேய் எங்கடா போவ தினம் லேட்டாக வந்துக்கிருக்க அண்ணே டெய்லி குளிக்கும் போது மகா கலவாண்டு கொண்டு போயிடறாங்கண்ணே அவன் மொட்டை என் கையில் கிடைச்சான் டேய் ரெண்டு வடை இந்த வடையை நான் கட்டுறேன் அந்த இட்லியை நான் கட்டுறியா திண்டு தொலை ஏ வடைய பண்ணிட்டுவ இங்கே தானே இருக்கு என்ன அலையறனே பணங்காசெல்லாம் வெயிட்டா சேர்த்து வச்சுக்கிருக்க போலயே மெஸ்ஸ விலைக்கு வாங்க போறியா வாங்கினாலும் வாங்குவார் மாப்பிள யாருக்கு தெரியும் ஏய் உங்களை மாதிரி நாலு பேர் இருந்தா இன்னும் ரெண்டு மெஸ்ஸ சேர்த்து வாங்கலாம்ப்பா ஏதோ கடவுள் புண்ணியத்துல ஒரு நல்லவன் கிடைச்சான் காசு பணம் இல்லாம என் மகளை கட்டி கொடுத்தேன் அது விதத்துல ஒரு பேரப்பிள்ள அதுக்கு ஒரு குண்டுமணி சைஸ்ல ஒரு தங்கத்தை எடுத்து போடணும்னு காசு பணத்தை சேர்த்து பாக்குற எங்க முடியுது மகா கல்யாணத்துக்கு தான் சரியா செய்ய முடியல இந்த பேரப்பிள்ளைகளுக்கு அவன் சரியாச்சாருனா காரி துப்பி பிடிவாங்க எங்க இங்க வாங்குற 3000 ரூபாய் சம்பளத்துல 100 ரூபாய் நைட் லேட் ஆகும்னா எதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு போறாங்களான்னு பாரு இருந்தாலும் ரொம்ப படுத்துறீங்கடா வடைய சைடு வச்சு சரக்கு அடிக்கிற ஒரே இந்தியன் நம்ம ரெண்டு வடை தான் தேங்க்ஸ் மாப்பிள்ள டோன்ட் டிஸ்டர்ப் அமைதியா என்னதான் நீ சொல்லு மாப்பிள்ள டேய் இது காலேஜ் கேம்பஸ்டா சத்தம் போட முள்ள வாங்கடா வகு திருண்டவனே உடைச்சி தரடா போய் போய் நம்ம டி சத்தம்லாம் வாங்கடா ஏ குண்டு போல அமைதியா வாடா எல்லாம் ரெண்டு வடை எங்கடா போனீங்க இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்கீங்க என்னடா அடிக்குது தண்ணி அடிச்சு வந்திருக்கீங்களா நான் இல்லன்னு இவங்க நாலு தானே தண்ணியை போட்டு வந்து உசுரம் வாங்குறாங்க அப்பா வாட எங்கட கண்ணில் மாட்டேன் என்னடா அவங்க சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லன்னு அது பண்ணிருக்க மாட்டேங்க வாங்க வந்து சாப்பிட்டு தொலைங்க போட வாங்க உங்க அம்மா இந்த இடத்துல இருந்து சோறு போட்டு இருந்தா இப்படி தண்ணி அடிச்சுட்டு வந்து நிப்பீங்களாடா இதெல்லாம் எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லடா உங்களையெல்லாம் என் பிள்ளையெல்லாம் நினைச்சு நீங்க நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு நொந்து போய் சொல்றேன்டா கேட்டா கேளுங்க கேட்காட்டி போங்க தண்ணி வேற வகையில எடுத்துட்டு வரேன் ஏய் வாடை வர சத்தம் கேக்குறா எந்திரிங்க எந்திரிங்க அப்படியே போட்டு எந்திரிச்சு போங்கடா அன்னைக்கு முதல் நாள் நைட்டு நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்கலான் போகும்போது தான் அழகிறான் அந்த வாட்ச்மேன் கிட்ட காசு கொடுக்கறத நான் பார்த்தேன் திறந்து கிடக்கு ஏய் இங்க என்னடா பண்ற இதே எடுத்து பாத்துக்கிட்டு வை என்னானே இது இந்த காசு தான் எடுத்துருப்ப இந்த வாட்ச்மேன் குடுத்தியா அவன் ஏதோ கடன் வேணும்னு கேட்டான்டா அவசரம்னு கொடுத்து விட்டேன் இதுல என்ன இருக்கு அதுக்காக பாப்பாக்காக சேர்த்து வச்சு இந்த காசு எடுத்துட்டு போய் குடிப்பியா அவன் ஒரு பிராடுனே அவங்கிட்ட போய் காசை கொடுத்துக்கிருக்க அதை விடுற நீ மழுப்புறத பார்த்து அதுல வேற ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கு முதல்ல போய் நான் அவன என்ன நில்றா நேத்து தண்ணி அடிச்சு வந்தீங்களே எவன்டா கல்ல விட்டு இருந்தது ஏன் என்னாச்சு அது எப்படி உனக்கு தெரிஞ்சு நீங்க விட்ட கல்லு பிரின்சிபல் ரூம்ல கண்ணாடி கதவை உடச்சிருச்சு அதோட விலை எவ்வளவு தெரியுமா 8000 ரூபாயோ 10000 ரூபாயோ உங்களுக்காக வேண்டி வாட்ச்மேன் வேலை விட்டு போவானா இல்ல அவன் கட்டுவானடா இது மேல இடத்துக்கு தெரிஞ்சா என்ன தெரியுமா இவங்க இதுக்கு அந்நேரம் அங்க போனாங்க இங்க வந்தாங்கன்னு 1000 கேள்வி கேட்டு உங்க படிப்பை கெடுத்து விடுவாங்க டீஷர்ட் கொடுத்து விடுவாங்கடா இதெல்லாம் அந்த பயலுக்கு தெரியவேணா தெரிஞ்சா சங்கடப்படுவாங்கடா
அப்புறம் எல்லாத்தையும் தெரிஞ்சு போங்க. உங்களுக்கு தான்டா கெட்ட பேரு. அதனால இனிமேலாவது நல்ல விதமா படிப்ப பாருங்க. ஆ போயிட்டு வா. டேய், இந்த காசு அந்த காசுங்கிறதுல ஒண்ணும் இல்லப்பா. பிள்ளை பிறந்தப்ப செய்ய முடியாட்டி என்ன, பேர் வைக்கும்போது செஞ்சா போகுது. இதுக்காக உங்க படிப்பு போனா திரும்ப வருமாப்பா. அதனால சங்கடப்படாம இனிமேலாவது பொறுப்பா போய் படிங்க போங்க. அன்னைக்கு ஹாஸ்டலோட கடைசி நாளுங்கிறதுனால என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லி அழகு நான் அன்னைக்கு ஃபுல்லா சந்தோஷமா வச்சுக்கலான்னு முடிவு பண்ணோம். அன்புள்ள அழகரண்ணனுக்கு, அண்ணே இது உங்க பாப்பாக்கு எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்னு. உங்க கையில கொடுத்தா வாங்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அதான் அங்க வச்சிருக்கோம், கண்டிப்பா எடுத்துக்கணும் சரியா. பிள்ளை பிறந்தப்ப செய்ய முடியாது என்ன, பேர் வைக்கும்போது செஞ்சா போகுது. இதுக்காக உங்க படிப்பு போனா திரும்ப வருமாப்பா. அவர் சந்தோஷப்படுவார்னு நினைச்சு வாங்கி வச்ச கிஃப்டை பார்த்து அவர் அழுத உடனே தான் அவர் எங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு எங்களுக்கு தெரிஞ்சு. ஒரு நிமிஷம் மறுபடியும் நாங்க ஸ்டூடெண்ட்ஸாவே மாறிட்டோம். அழகரனை முகத்திலையும் அதே பழைய சிரிப்பு. மறுபடியும் இந்த சந்தோஷம் எப்ப கிடைக்கும்னு எங்களுக்கே தெரியல. இடையில அப்பப்ப அண்ணனை வந்து பாத்துட்டு போங்கடா. ஆமா மறந்துடாங்கப்பா. எனக்கு நீ யாரா இருக்கா உங்களை விட்டா? நாங்க வரணும். வந்து பாத்துட்டு போங்கப்பா. போயிட்டு சரி வரேன். சரி சரி பாத்துக்கோங்க. அண்ணே என்ன நேரம் பத்தில ஒரு வாரம் தான் இருக்கு. இந்த வரேன்டா. ஜூனியரா இருக்கிற வரைக்கும் பூனை மாதிரி பம்மிட்டு கிடந்தீங்க. சீனியர் ஆனதும் உங்க அளப்பறை தாங்க முடியலடா. என் கல்லூரி காலம் 4 ஆண்டு. நீயும் நானும் கூடியிருந்த அந்த 4 ஆண்டு. நான் யார் என்று அறியாதிருந்த என்னை இதுதான் நீ என்று உணர்த்திய என் நண்பா, எங்கே போகிறாய்? இனிக்கும் இன்பத்தையும் வலிக்கும் என் துன்பத்தையும் பகிர்ந்த என் நண்பா, எங்கே போகிறாய்? கவியருந்திய கல்வியையும் கல்லருந்திய காதலையும் கற்பித்த என் நண்பா, எங்கே போகிறாய்? நீ என்னை பிரியும் இந்த நிமிடம் என் உடலில் உறுப்பை இழந்தது போலும் உயிரில்லா பிணத்தைப் போலும் உணர்கிறேன். தண்ணீரிருந்தும் நீந்தா மீனைப் போல, வரியிருந்தும் எழுதா அறிஞரைப் போல, நீ இன்றி நான் குறையாய் நிற்கிறேன். பரவாயில்லை, நீ என்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு நீங்கா நிலையைப் போல் தொடர்வேன். என் நண்பனே, நான் உன்னிடம் வேண்டுவதெல்லாம் ஒன்றுதான், என்னை மறந்து விடாதே, என்னை மறந்து விடாதே, என்னை மறந்து விடாதே.